ப்ளீஸ் சார், சத்தியம் சரியில்லையா? சத்தியம் சரியில்லையா அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, சத்தியம் சரியில்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாதுங்க. சத்தியம் சரியில்லாமல் அல்ல, சத்தியம் வந்து கேளுங்க ப்ளீஸ் சிஸ்டர், ஆன் பண்ணிக்க, ஆன் பண்ணிக்க. சோத்ரம் பிரதர் ஜோயல் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இந்த இப்ப நீங்க சொன்ன இந்த கேள்வி சொல்லுங்க, நீங்க இந்த சொன்ன இப்ப இந்த கேள்வி, இந்த இந்த சத்தியத்துல ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க. இப்ப இந்த சீர்திருத்த சத்தியம் நம்ம தமிழ் சபைகள் தான் ரொம்ப கரை வந்து பின்தங்கி இருக்கு. ஆனா நான் பார்க்கிற மலேசியா தேசத்துல வந்து சீன சபைகள் வந்து இந்த சீர்திருத்த சீன சபைகள் ஆங்கில சபையெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த சீர்திருத்த சத்தியத்துல வந்து அவங்களாம் அந்த ஆத்மா ரொம்ப ஆதாயப்படுத்துறாங்க. ஆனா இந்த தமிழ் சபையில மட்டும்தான் பஸ் ரொம்ப குறவா இருக்கு பஸ், இந்த ஆத்மா ஆதாயப்படுத்துறது இந்த சீர்திருத்த சபை இந்த மலேசியா தேசத்துலயே அப்படிதான் இருக்கு பஸ். ஆனா நம்ம சைனீஸ் சபைகளை பார்த்தோமா அது அந்த மாதிரி இல்ல பஸ், அவங்க சபையில வந்து ஒத்துமையா இருக்காங்க, அவங்களும் ஆத்மா ஆதாயப்படுத்துறாங்க, பல காரியத்துக்கு போறாங்க. அதுதான் ஏன் தெரியல, தமிழ் சபைகள் மட்டும் ஏன் இந்த சீர்திருத்த சபையில வந்து இப்படி இருக்காங்கன்னு தெரியல பஸ். ஜோயல் நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு காரியம்தான். அதாவது நம்ம வந்து பொதுவாக எல்லா கம்ப்ளீட்டாக அப்படின்றது அல்ல, அதாவது பெரும்பாலான சபைகளை குறித்து தான் அந்த நாளில் நான் பற்றி பேசினேன். ஆனால் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சபைகளில் இது ஒரு பெரிய பின்னடைவாக இருப்பதை குறித்து நம்ம மறுக்கவே முடியாது. இது சொல்லப்போனால் இந்தியாவிலும் கூட, ஏன் நம்ம தமிழ்நாட்டிலும் கூட அதிகமான வளர்ச்சியை பார்ப்பது அரிதாகத்தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்க்கும் பொழுது அதில் சத்தியத்தில் தவறல்ல, நம்ம தான் தவறு, தவறு நம்மகிட்ட தான் இருக்குது. ஆகவே இது ஏன் இல்லை? அப்போ ஆண்டவருடைய ரட்சிக்கும் வல்லமை குறைஞ்சி போயிருக்கா, அல்லது ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செய்யும்படியாக அவர் திட்டமிடலையா? இல்லவே இல்லை. இது நம்ம மனம் திரும்புகிறோம். எந்த ஒரு சபை வளர்ச்சி இல்லையோ அந்த சபையின் போதகன் மனம் திரும்ப வேண்டிய அவசியமாக இருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த சபை மக்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. இது இன்னொன்று, ஆரம்பத்திலேயே இந்த சத்தியத்தை அதிகமாக நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேர் ஆழமான மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் என்பது எப்போவோ நடக்கிற ஒரு காரியம் அல்ல, அனுதினம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இன்றைக்கி நான் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கலாம், நாளைக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியம். என்னதுக்காக மனம் திரும்பணும்? அந்த சத்தியத்தின் அளவுகளில் நான் எங்கே குறைபட்டிருக்கிறேன்? இப்போ என்னுடைய வேதத்தினுடைய காரியத்தை குறித்து நான் வேதத்தை சரியாக வாசித்து இது பண்ணுறேன்னா, அதே சமயத்தில் ஜெப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன்? வேதம் சொல்லுது ஆத்மாவை ஆதாயம் பண்ணணுங்கிறதை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அப்போ ஆத்ம ஆதாயத்தில் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நான் எந்த இடத்துல இருக்கேன்? நான் ஒரு விசுவாசி, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிடும் பொழுது, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் 20 வருஷம் 30 வருஷம் வர்றவங்க ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. நான் என்னுடைய சபையில் கேட்பேன், நீங்கள் இவ்வளவு நாளாக வர்றீங்க ரைட், எத்தனை ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? அப்போ வந்து ஆதாயம் வேதம் தெளிவாக சொல்லுகிறதே, ஆத்ம ஆதாயத்தை குறித்து வேதம் தெளிவாக போதிக்குது. அப்போ எத்தனை ஆத்மாவை நான் கிறிஸ்துவுக்கு நான் ஆதாயப்படுத்தியிருக்கிறேன்? பொதுவாகவே இந்த மனித உத்தரவாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் சரியான நிலையில் இல்லாததனால் ஏற்படுகிற ஒரு காரியம் தான். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்தளவுக்கு உழைக்கிறேன், எந்தளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே அமிதமாக எழும்பும் பொழுது இன்றைக்கி ஆத்துமாக்கள் ஆதாயம் என்பது, ஒரு சபை வளர்ச்சி என்பது நிச்சயமாக நாம் சீர்திருத்த சபைகளில் அழகாக பார்க்கலாம். ஆதி திருச்சபைகளில் அவிதமான காரியங்கள், ஆதி சீர்திருத்த திருச்சபைகளில் அவிதமான காரியங்கள் இருந்ததை நம்ம பார்க்குறோங்க. ஆனாலும் கூட வளர வேண்டிய அளவில் இன்னும் நம்ம வளரலைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் மலேசியாவில், இப்போ மேற்கத்திய நாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இங்கிலாண்டில் கூட நிறைய சீர்திருத்த திருச்சபைகள் வளராதபடிக்கே நிறைய இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. சில ஒரு சிறிய சபையாக
அவர்கள் கூடி கொண்டு ஆராதிக்கிறது ஆத்தும ஆதாயம் வந்து ரொம்ப இல்லைங்க. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் ஒரு 10 பேர் 5 பேர் 6 பேர்லாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பல வருஷமாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அல்லது ஒரு 10 பேர் 15 பேர். அப்போ அது வளர்ச்சி அடையாத ஒரு நிலையிலே அந்த சபை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மலேசியா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, இப்போ நம்ம ஒரு சில நல்ல சைனீஸ் சர்ச்சஸில் நல்ல அருமையாக உழைக்கிறாங்க. அந்த உழர்ப்பு அதை நம்ம வரவேற்க வேண்டியது நிச்சயமாக. அவிதமான ஒரு காரியங்கள் நம்ம ஊக்குவிக்க வேண்டியது, நம்ம அந்த மாதிரி உழைக்கணும். நம்ம ஒவ்வொருவருமே உழைக்கணுங்க, ஒவ்வொருவரும் உழைக்கணும். அப்போ நான் எப்படி உழைக்கிறேன், நான் எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ நாள் ஆண்டவருக்குள்ள பிள்ளையாக இருக்கேன், எத்தனை சத்தியம் இருக்கட்டுங்க. சத்தியம் வந்து அதாவது நான் இந்த டாக்டரின் பேஸ் பண்ணி இப்போ பேசலை, தனிப்பட்ட முறையில் நான் எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், அதுக்காக பிரயாசப்படுறேன்னா முதல்ல முயற்சி எனக்குள்ளே இருக்கா. ஆகவே அதை முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. மலேசியாவில் அந்த மாதிரி காரியங்கள் இருக்குமான ரொம்ப சந்தோஷம். தமிழ் சர்ச்சஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சஸ் மட்டும்தான் இப்போ மலேசியாவில் இருக்கும்படியான ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது வந்து வேதபூர்வமாக பார்க்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஒருவேளை முயற்சியே இல்லாமல் வளரணும்னு பார்த்தா முடியுங்களா? அதாவது இப்போ சொல்லுங்கள் அடுத்த அவருடைய பிரசங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல் சுச்சுவேஷன் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்கேன். அவருடைய பிரசங்கத்துல வந்து மனம் திரும்புதல் அதிகமா அவர் வலியுறுத்தி பிரசங்கிக்கிறாரு பிரசங்கிச்சாரு அப்படின்னு. சரி, இப்போ வந்து நம்ம சுவிசேஷம் அறிவிச்சு மனம் திரும்பி நம்ம சபைக்கு வராங்க. பட் இப்ப வந்த சபையிலையும் நம்ம ஒவ்வொரு வர பிரசங்கத்திலையும் மனம் திரும்ப சுவிசேஷத்தையும் கொண்டு பிரசங்கிக்கணுமா? அதாவது பிரதர், இதுல வந்து ஒரு கரெக்ட் நல்ல ஒரு கேள்வி. அதாவது இப்ப வந்து நீங்க பார்க்கும் பொழுது இப்போ ஒவ்வொரு முறையும் ஸ்பர்ஜனுடைய பிரசங்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அவர் வந்து சுவிசேஷத்தையும் உட்படுத்தியே தான் போதித்து கொண்டிருக்கிறார். எந்த அவருடைய எந்த ஒரு செய்தியிலும் காஸ்பல் என்பது சுவிசேஷம் என்பது இல்லாத ஒரு செய்தியை பார்ப்பது மிக அரிதான ஒரு காரியம். இப்போ என்ன, நீங்கள் பார்க்கும் பொழுது மனந்திரும்புதல் என்பது எப்போவோ ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக அல்ல, வாழ்க்கையில் நாம் மனந்திரும்புதல் என்ற ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ளே நுழைகிறோம். அதாவது மனந்திரும்புதல் என்ற ஒரு நிலைக்குள்ளாக நம்ம ஆரம்பிச்சிடுறோம். அதாவது ரட்சிக்குவின் வாழ்க்கை என்பதே ஒரு மனந்திரும்பலின் வாழ்க்கை தான். இப்போ வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ பேசு சபைக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் மனந்திரும்பு. ஆகவே மனந்திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நின்று விடுகிறது அல்ல, அது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் மன இப்போ என்னுடைய ஆவியானவர் பேசுகிறார்னு வைங்களே. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து நான் இந்த காரியத்தில் சரியில்லை அப்படின்னு உணரும் பொழுது நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ வந்து அடிப்படை சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஸ்பர்ஜனுடைய இன்றைக்குமே, அதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்பர்ஜனையை கூட அந்த அவருடைய நாட்களில் அநேகர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் ஒரு ஆர்மேனியனை போல அவர் செயல்படுகிறார் என்பதாக குற்றம் சாட்டப்பட்டார். அவர் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஐ லீவ் லைக் அன் கால்வினிஸ்ட் பிஹேவ் ப்ரீச் லைக் அன் ஆர்மேனியன்னே அப்படி அவரே சொல்கிறார். காரணம் என்னென்னா, அதாவது இப்போ வந்து இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வருகிற வாழ்க்கை என்பது ஒரு மனந்திரும்புதலின் வாழ்க்கையின் ஆரம்பம் என்றே நம்ம சொல்லலாம். அதாவது என்னைக்கு நான் ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்பினேனோ நான் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறேன். மனம் திரும்ப ரிப்பன்டன்ஸ் ஒரு காலத்தில் நின்று போகிறது அல்ல. இப்போ வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நான் சொல்கிறது வந்து இன்றைய சீர்திருத்த திருச்சபைகளில் பொதுவான ரீதியில் நான் பேசுகிறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட சபையை மட்டுமே ஒரு குற்றஞ்சாட்டும்படியாகவும் இன்னும் என்னையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்றும் காரியங்களை கற்று வருகிறேன். ஆரம்ப நாட்களில் டாக்டரின் அதிகமாக பிரசங்கித்த அந்த காலங்களில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சபையிலும் கூட ஆத்தும ஆதாயமானது அதிகமாக இல்லாமல் இருக்குது. ஓரளவுக்கு வர்றாங்க, சபையில் இருக்காங்க,
ஒருவேளை நீங்கள் பார்க்கும் பொழுது மற்ற இடங்களில் மற்ற இதை பார்க்கும் பொழுது சபையில் அதிகமான பேர் வருகிறார்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் ஆத்து ஆதாயம் எங்கே, ஆத்துமாக்களுக்கான பாரம் எங்கே, ஆத்துமாக்களுக்காக உழைக்க முடியாத ஜெப வாழ்க்கை எங்கே, ஜெப கூட்டத்திலெல்லாம் எந்தளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, அதெல்லாம் இதில் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தவறான ஒரு காரியமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் மனம் திரும்புவது என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். அவை ஒரு விசுவாசி என்பவன் மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்த ஒரு பிரவேசமாக இருக்கிறது. இப்போ என்னென்னா, இப்போது ஸ்பர்ஜனுடைய பிரசங்கங்கள் நம்ம ரொம்ப அருமையான ஒரு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்றே சொல்லலாம். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிஃப்ட்டு தான், அவனுடைய கிஃப்ட்டு. அவர் அழகாக இந்த சத்தியத்தையும் குறித்து அழகான பல காரியங்களை பேசுகிறார். காஸ்பலையும் அதில் கொண்டு போகிறார். காஸ்பல்னும் பொழுது அந்த நம்முடைய பாவ குறித்து, பாவத்தின் உணர்வை குறித்து, பாவத்தினுடைய அந்த நிலையை குறித்து, சிலுவையை குறித்து, சிலுவையில் கிறிஸ்து மரித்தனுடைய முக்கியத்துவத்தை குறித்து, மனந்திருமலை குறித்து, இது எல்லாமே உட்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சீர்திருத்த திருச்சபைகளில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது நம்ம வந்து சரியாக வந்து நம்ம அதை ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சில சமயத்தில் டாக்டரினை நம்ம ப்ரீட் பண்ணுவோம், ஆனால் அதே சமயத்தில் வந்து ரிப்பன்டன்ஸினுடைய காரியத்தை குறித்து நாம் ஒரு வேலை, அதாவது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய அர்ப்பணிப்பும் கீழ்ப்படிதலும் ஒப்பு கொடுத்தலும் ஆண்டவருக்காக வைராக்கியமே வாழுகிறதிலும் நாம் வளர்ந்து கொண்டே போகணும், குறைந்து கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ எபேசு திருச்சபை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதியில் கொண்டு இருந்த அன்பனை விட்டுட்டேன். ஆதியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும், வேதத்தை பற்றிய காரியம் இருக்கும், ஆத்துமாக்களுக்கான வைராக்கியம் இருக்கும். இப்போ சபையில் அவிதமான சில மக்கள் வந்து, ஏன்னா சபை என்பது பலதரப்பட்ட மக்கள் உள்ள ஒரு காரியம். இப்போ அவங்க வந்து அங்கே இப்போ குளிர்ந்து போனவர்களாக இருப்பாங்க, அப்போ நம்ம அவர்களை தட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அவங்க மனந்திரும்ப வேண்டிய அவசியம், மனந்திரும்ப என்னென்ன, ஐயோ ஆண்டவரே நான் குளிர்ந்து போயிட்டேனே, அத்துமா பாரம் எல்லாம் போயிருச்சே, உம்மோடு கூட குடர்புன்ற அந்த ஜெப வாழ்க்கை நடத்தல் இல்லையே, வேதத்தை பற்றி கொண்டிருக்கிற அந்த காரியம் இல்லையே. ஆகவே மனந்திரும்புதல் என்பது வாழ்க்கை முழுவதுமே நடைபெறும்படியான ஒரு காரியம், ஒரு ஆரம்பத்தோடு நின்று விடுகிற காரியம் அல்ல. இங்கே நிறைய பேர் என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களோ இல்லை. ரட்சிப்பு என்பது முற்றுமுடிய ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், முற்றுமுடிய. நான் ஒவ்வொரு நாளுமே ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு நாளுமே அந்த ரட்சிப்பின் பாதையில் முன்னேறி செல்லணும், ஒவ்வொரு நாளுமே நான் ரட்சிக்கப்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இதெல்லாம் விட்டுட்டு நான் இன்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம குளிர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது தவறான காரியம். ஆகவே ஸ்பர்ஜனுடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொண்டு போய் தான் அழகாக மிக்ஸ் பண்ணி பேசுகிறான்றது. ஸ்பர்ஜன் சர்மன் வந்து ரொம்ப, நான் ஆக்சுவலாக அது தமிழில் இல்லாதது ஒரு பெரிய குறைபாடு தான். அதை நம்ம அநேகர் அது இன்னும் வெளி வந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறாங்க என்ன, நானும் சில மொழிபெயர்த்தேன், அப்புறம் அதுக்கு பின்னால் செய்ய முடியல, தொடர்ந்து நான் செய்யும்படியாக நான் பிரயாசப்படவும் வாஞ்சிக்கிறேன் பிரதர்ஸ். தேங்க்யூ, எங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, நீங்கள் பண்ணது. ஆ நிச்சயமா, நன்றி. என்னுடைய சர்மன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா பிரதர்? என்னுடைய அந்த என்னுடைய யூடியூப்ல என்னுடைய சேனல் நீங்கள் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தையும் மனிதனுடைய உத்தரவாதத்தை குறித்து நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். அதுல தேவனுடைய நித்திய திட்டம் மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியமும் மனிதனுடைய உத்தரவாதமும் நூத்துக்கு நூறு இசைந்து போக வேண்டும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்ப மனிதனுடைய உத்தரவாதத்துல வந்து சரீர முயற்சி வந்து மனித முயற்சி வந்து நூத்துக்கு நூறு வேணும்னு சொன்னீங்க. ஆனா வேதம் சொல்லி சரீர முயற்சி வந்து அற்பமானது. ஆனா அந்த சரீர முயற்சி வந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு அவருடைய வழிநடத்துவதற்குள் இருக்கணுமா?
இல்ல சில பேர் வந்து பரிசுத்த ஆவியானவர் துணை இல்ல, ஆவியில ஒரு ஏவுதல் இல்லாமே ஜெபிக்க கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா வேதம் போதிக்கதான் அந்த ஒன்னு ஒரு வசனம் தான், நான் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ரொம்ப ரொம்ப உழைச்சேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சரீர முயற்சியை அல்ல ஆவியானுடைய, ஆனாலும் நான் அல்ல என்னோடு கூட இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பு என்பது தான் முதல் அடித்தளம். இப்போ எபேசியரில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டீர்கள், சீல்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ வந்து இந்த முயற்சி என்பது என்னுடைய சரீர முயற்சி அல்ல, தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு, தேவ ஆவியானுடைய துணையோடு அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக செய்கிற முயற்சி இது. சரீரப்பிரகாரமான முயற்சி அல்ல. சரீரப்பிரகாரமான முயற்சி என்பது பிரயோஜனமற்றது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ஆவிக்குரிய, இஸ் அ ஒர்க் ஆஃப் தி ஸ்பிரிட். இந்த சரீரம் என்பது இதில் தீமை இருக்கிறதே ஒழிய நன்மை என்பதில்லை. பவுல் சார் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. அப்போ இந்த சரீர முயற்சியை நாம் இந்த இடத்துல சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை நான் செய்கிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷத்தை ஒரு சவரன் இடத்துல, இப்போ உதாரணமாக ஒரு சின்ன ஒரு உதாரணமாக, இன்றைக்கி நான் சுவிசேஷத்தை அவரிடத்துல போய் பகிர்ந்து கொள்ளணும், அவரோடு கூட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா, ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, எப்படி பேசுறது எனக்கு தெரியாது, ஆனால் நீ சொல்லியிருக்கிறீர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆவியானவர் தான் பேசணும், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆகவே தேவ ஆவியானவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு நான் செய்கிற ஒரு முயற்சி அது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தின் சகல பெரிய நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நான் செய்கிற ஒரு முயற்சி தான் நம்ம இங்கே பேசுகிறோம், மனித முயற்சி அல்ல. இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் எப்படியாக சிலரை ஆதாயப்படுத்தும்படிக்கு. இவர் எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? ரோமரில் எழுதுகிறார், தன்னுடைய யூத ஜனங்களை குறித்து பாரத்தோடு அவர்களுக்காக தன்னையே தரிப்புண்டு போயிட்டா கூட பரவாயில்ல, மோசையை போல அவரும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் பெயரை ஜெய புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடும், ஆனால் அந்த ஜனங்களை நீர் விட்டு விடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுற. அது விளங்கி கொள்ள முடியாத ஒரு ஜெபம்தான். ஆனால் அதனுடைய ஆழத்தை பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார், எப்படியாகலாம் அந்த யூதர்களுக்காக, ஐயோ என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரம், அந்த பாரத்தோடு கூட அவர் சொல்கிறார், எப்படியாகலாம் சிலர் ரட்சிக்கும், என்னுடைய ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன். இவர் எப்படி ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார்? இவருடைய சரீர பிரகார முயற்சி அல்ல இது, ஆவியானுடைய. ஆகவே முயற்சி என்று சொல்லும் பொழுது இந்த மனித முயற்சி அல்ல. மனித முயற்சி அப்பிரயோஜனமானது, ஒன்றுக்கும் உதவாது, மாம்சத்தில் எந்த விதமான நன்மை இல்லை. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறதுனால் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ நம்முடைய ரட்சிக்கப்படாத எத்தனையோ நம்முடைய மக்கள் இருக்காங்க, எத்தனையோ உறவினர் இருக்காங்க, அவர்களால் நம்ம எத்தனை எவ்வளோ பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், எவ்வளோ அவர்களுக்காக நம்ம உண்மையாக நரக மோட்சங்கிறத விசுவாசிக்கிறோமா? அப்போ என்னுடைய சகோதரன், சகோதரி, என்னுடைய தாய், பெற்றோர்கள், உங்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அப்போ ஜெபிக்கிறோமா? இது எல்லாமே ஆவிக்குரிய காரியமாக, இது ஆவிக்கு இட் ஷுட் பி டன் ஒன்லி த்ரூ த ஸ்பிரிட் வே, ஆவியானுடைய வழிமுறையை தான். ஆகவே மனித முயற்சி என்பது இந்த சரீரப்பிரகார முயற்சி அல்ல, ஆவியானுடைய முயற்சி. இது நல்ல ஒரு கேள்வி. ஆகவே நம்ம ஆவியானவரை சார்ந்து தான் போகிறோம், ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை பிரயோஜனமற்றது, ஆனால் ஆவியானவர் பேசுவாரானா, நிச்சயமாக ஆவியானவர் உயிர்ப்பிப்பார், ஆத்துமாக்களோடு இடைப்படுவார். அதாவது பவுல் வந்து, அதாவது தன்னுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தான் நம்ம இதை செய்யணும், அதுக்குரிய முயற்சி தானே ஒழிய தனிப்பட்ட முயற்சி அல்ல.
சரீரப்பான முயற்சி அல்ல. இந்த காரியத்தை ஓரளவு நீங்கள் விளங்குவீங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ போன வாட்டி பாடத்துல பார்த்தோம், யோசேப்பு எகிப்துக்கு செல்லுவது தேவ செயல்னு சொன்னீங்க. ஆமா பிரதர், அது அந்த யோசேப்பு பரிசுத்தமா வாழ்றது மனிதனுடைய உத்தரவாதம், இதாங்க இசைந்து போறது. ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதாவது யோசேப்பு அவனுக்கு தெரியாது. அதாவது இப்ப நீங்க ஆத்மாக்கள் கூட பார்க்கும் பொழுது இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா ரட்சிக்கப்படுவாங்க நம்ம கையில் இல்லையே. அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்படாதவர்களா நமக்கு நம்ம கையில் இல்லை. ஆகவே உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய என்னுடைய கடமை. இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லை, இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்படாதவர்களா நான் உட்காந்துக்கிட்டு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது கர்த்தருடைய காரியமாக இருக்கு, இது அவர் செய்ய முடியும், அவருடைய திட்டத்தில் உள்ளது. அந்த ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்படலான்றது குறித்து எனக்கு தெரியாது. ஆகவே தான் நான் சுவிசேஷத்தை ஆண்டு சொல்கிறார், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் என்னுடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய என்னுடைய கடமை. யோசேப்புமே அவருடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேவனுடைய திட்டத்தில் தான் அங்கே கொண்டு போகிறார், ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆனால் அந்த சகோதரர்கள் செய்கிற தீமையின் மூலமாகவே ஒரு நன்மையை கொண்டு வரார். அப்போ அந்த சகோதரர் செய்த தீமை ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்குதா? ஆமாம், ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை பார்க்கும் பொழுது, ப்ராவிடன்ஸை பார்க்கும் பொழுது, தீயவர்களையும் அவரே தம்முடைய மகிமைக்கென்று அவர் அனுமதித்திருக்கிறார். மனிதனுடைய தீய செயலையும் அவருடைய திட்டத்தில் உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த சகோதரர்கள் அந்த காரியத்தை செய்தாங்க, ஆனால் அந்த சகோதரர்கள் அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இது நம்ம விளங்கிக்கொள்ளணும். இப்போ வந்து இங்கே இஸ்ரவேல் மக்கள் வந்து கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்போ வந்து எரேமியா, ஏசாயா, முக்கியமாக எரேமியா சொன்னார், நெபுக்கத்நேசருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், ஒப்பு கொடுத்துருங்க, இல்லைன்னா அந்த தேசம் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னப்போ இந்த எரேமியாவை வந்து அவர்கள் வந்து எதிர்த்தார்கள். அவரை கொண்டு போய் பால் கிணற்ற போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜாக்களும் மக்களும் எரேமியா சொன்னார், நெபுக்கத்நேசரை வந்து ஆண்டவர் வந்து தம்முடைய கருவியாக உபயோகப்படுத்துகிறார். நெபுக்கத்நேசர் என்ன சொன்ன செய்தார், இங்கே எருசலேமில் வந்து ஆலயத்தெல்லாம் அழிச்சிட்டு ஆலயத்தை இது பண்ணி அதனுடைய தட்டு முட்டுகளாம் எடுத்துகிட்டு போனார். ஆலயத்தை ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கிட்டார். அதே சமயத்தில் அங்கேருந்து பாபிலோன் தேசத்துக்கு தானியேல் போன்றவர்களை அடிமையாக கொண்டு போனாங்க. அந்த பாபிலோன் அரை எரேமியா சொன்னவண்ணமாக என்ன ஆகி போச்சுன்னா இஸ்ரவேல் தேசம் பாழாய் போயிட்டு சில முடியாத இயலாதவர்களெல்லாம் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டது. அதான் நெகேமியா எடுத்து கட்டுறார். இப்படியான ஒரு சூழ்நிலை அந்த நெபுக்கத்நேசர் ஆண்டவருடைய கருவியை உபயோகப்படுத்தப்பட்டார். ஆனால் ஒன்று சொன்னார், நெபுக்கத்நேசர் தண்டிக்கப்பட போகிறார். ஏன்னா அவர் செய்த அந்த தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிப்பார். இஸ்ரேல் மக்களை அழிக்க முடியாத தேவன் கருபியாக உபயோகப்படுத்தினார் என்பது உண்மைதான், அனுமதித்தார் என்பது உண்மைதான். ஆனால் நெபுக்கத்நேசர் அவனுடைய தண்டனை அனுபவிப்பான். ஆகவே எந்த ஒரு செயலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒருவேளை எனக்கு ஆண்டவர் ஒருவேளை ஒரு மனிதன் எனக்கு ஒரு தீமையை செய்கிறார், அப்போது அது ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு, எனக்கு அந்த தீமை செய்யும்படியாக ஆண்டவர் வந்து அந்த மனிதன் மூலமாக அது செய்யப்படுகிறது, அந்த தீமையை நான் அனுபவிக்கிறேன். இப்போ என்னுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தீமையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கார்னா அது ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அனுமதித்திருக்கிறார். ஏன் கேட்டால் தேவனிடத்தில் நம்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆகவே எனக்கு தீமை செய்தாலும் கூட நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்து நோக்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் விசுவாசிக்கிற தேவன் என்னிடத்தில் நம்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடத்துகிறார். அந்த மனுஷன் எனக்கு தீமை தான் செஞ்சிட்டார், அது உண்மை தான். ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இது ஆண்டவர் அனுமதிக்காமல் இந்த தீமை எனக்கு நேரிடவில்லை. யோசேப்புக்கு ஆண்டவர் அனுமதிக்காமல் இந்த தீமையானது நேரிடவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுமதிக்காமல் அந்த தீமையை நேரிடவில்லை. ஆகவே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தீமையை நன்மையாக எடுத்துக்கொள்ளுகிறேன். அதே சமயத்தில் எனக்கு தீமை செய்தவனை நான் பகைக்காமல் அவளுக்காக ஜெபிக்கிறேன்,
சத்துருவையும் சிநேகின் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆகவே அவன் மேலே நான் வெறுப்படைந்து அவனை நான் பகைக்காமல் அல்லது அவனோடு கூட சண்டை சரிசமமாக நான் சண்டை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணிடுறாங்க, சரிசமமாக தவறான காரியத்தில் எதிர்த்து நின்று போராடுகிறார்கள். அப்போ இவங்க இன்னுமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. நீதிக்காக நியாயத்துக்காக செய்வதை பற்றி நான் இப்போ பேசலை, ஆனால் அநீதியான ஒரு காரியம். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை அவனுடைய சகோதரர்கள் செய்தது தப்பு தான், ஆனால் அந்த சகோதரர்கள் அந்த தீமையான எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுக்கணும். இந்த உலகத்தில் ஒருவருமே தப்ப முடியாது. நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுக்க வேண்டும். கலாத்தில் தெளிவாக சொல், நான் தீமையை விதைத்தா தீமையைத்தான் அறுக்கணும். இப்போ ஒருவேளை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் நான் ஒரு தீமையை செய்கிறேன், ஒரு பாவத்தை செய்கிறேன், அப்போ அந்த பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? இந்த பாவத்தின் தண்டனை ஆண்டவர் எப்படி கையாளுறாருன்னா, ஒன்று வந்து என்னுடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை எனக்கு மன்னிக்கிறார், நித்திய தண்டனை எடுத்து விடுகிறார். அந்த பாவத்தினுடைய நித்திய தண்டனை எனக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து நான் ஒரு குடிகாரனாக இருக்கேன்னு வைங்க, சத்தியத்தை நான் கேட்டு மனம் திரும்புகிறேன், இப்போ நான் குடிக்கிறத விட்டுட்டேன், ஆனால் நான் பல காலமாக குடித்ததுனால என்னுடைய ஈரல் வீங்கி போச்சு. இப்போ இந்த ஈரல் வீங்கி போனதை நான் மனம் திரும்பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துவாரா? இல்லை. அதனால் நான் விளைவு நான் மன்னி அவர்களை மறிக்க வேண்டி வரலாம். ஸோ அந்த பாவத்தின் தண்டனையை அந்த இடத்துல நான் சரீரப்பிரகாரமாக காரியத்தை அந்த இடத்துல நான் அனுபவிக்கும்படியாக தேவன் விட்டுவிடுகிறார். ஆனால் என் பாவங்களை மன்னிக்கிறார், என் பாவங்களை மன்னித்து அதே சமயத்தில் எனக்கு நித்திய ராஜ்யத்துக்குரிய அந்த வாழ்க்கையில் அந்த பாவம் மோட்ச ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையாக இல்லாதபடிக்கு செய்கிறார். அதே சமயத்தில் இப்போ பாவங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டுக்கும் பாவம் இருக்கிறது. இப்போ என் தாத்தாவுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் செய்த அவளுடைய பாவம் என்னை பாதிக்குமா? கண்டிப்பாக. வேதம் தெளிவாக சொல்லுது, மோசே சொல்கிறார். அப்போ அந்த பாவம் பாவிக்க பார்த்த என்னை தாக்காதபடிக்கு என்னென்னா, இப்போ அவர்கள் செய்த பாவம் வந்து என்னை வந்து தாக்கும்னா அதற்குரிய சாபத்துக்குரிய நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் சுமக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் என்றைக்கு நான் மனம் திரும்புகிறேனோ, என்றைக்கு நான் ஆண்டவர் பக்கம் திரும்புகிறேனோ, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னு சொன்னால், நான் செய்கிற பாவமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் மன்னித்தாலும் அதனுடைய விளைவை அறுக்க வேண்டியதாகவும் சில சமயங்களில் ஆண்டவர் விட்டு விடுகிறார். இப்போ தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாவீது அவன் செய்த பாவம், அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன் தான், தேவன் நீதியானவர், இஸ் அ ரைச்சியஸ் காட், நீதியுள்ளவர். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் வந்து அந்த நாளில் அவன் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டியவன். அவன் என்ன பண்ணுறான், ராஜா யுத்தங்களுக்கு போக வேண்டிய காலம் அது. இவன் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறான். அங்கே மேலே மாடியில் போகும்பொழுது அந்த ஸ்திரியை பார்க்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு உட்படுகிறான். அவைக்குரிய விழிப்பு இல்லாமல் போயிட்டான், ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய வாழ்க்கை அவன் தேவனுடைய பிள்ளை, இருதயத்துக்கு நெருக்கமானவன், நல்ல ஒரு தேவன் மனுஷன், அவனுடைய சங்கீதங்கள் நினைக்க மிகப்பெரிய ஆசீர்வாதமானா, அந்த பெத்செபாளை அழைத்து வந்து பாவம் செய்கிறார். பாவம் செய்துவிட்டு அவர் என்ன பண்ணுறார், தேவனுடைய மனிதன்தான், அந்த பத்சபேலனுடைய கணவன் உரியாவை அங்கே போர்க்களத்தில் அவர் இருக்கிறார். உரியாவை கொண்டு வந்து குடிக்க வச்சு அங்கே வீட்டுக்கு போய், ஒருவேளை அந்த உரியா தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அங்கே காணப்படுகிற ஒரு நிலை வருமானால் அந்த குழந்தை உரியாவது என்று சொல்லும்படியான ஒரு காரியத்தை அந்த இடத்துல மற்ற மக்கள் மத்தியில் காமிக்கலாம்னு நினைக்கிறான், தாவீது நினைக்கிறாரு. ஆனால் உரியா என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகாமல், என்னுடைய சக இராணுவர்களெல்லாம் அங்கே யுத்தக்களத்தில் இருக்காங்கன்னா என்னுடைய மனைவியோடு நான் போய் எப்படி இருக்க முடியும்ன்ட்டு அங்கே நிராகரிக்கிறார். அப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, சரி வீட்டுக்கு போகலை, இப்போ இந்த பாவம் வெளியே வந்துடும். ஆகவே அந்த இடத்துல அங்கே ஒரு பாருங்கள், ஒரு பாவங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் உரியாவின் கையில் எழுதி கொடுத்து யுத்தம் முன்னணையாக நடக்க முடியாத இடத்துல அவர் நிறுத்திடுங்கன்னு சொல்கிறான். அதே விதமாக அவன் முன்னணையை நிறுத்த முன்னால் நிறுத்தப்படுறான், கொல்லப்படுறான். கொல்லப்பட்ட உடனே அவன் பத்சபேலை தன்னிடத்தோடு சேர்த்து கொள்ளுகிறான்.
இதெல்லாம் பாருங்கள். தாவியனுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ மனிதன் தான், ஆனால் ஏறக்குறைய தாவீது மனம் திரும்புவதற்கு சில காலம் ஆயிடுச்சுங்க, 1.5 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாத்தான் வேல் போய் பேசும் பொழுது தான் அவனுக்குள்ளாக அந்த ஒரு மனம் திருந்தலே. இப்போ அதுதான் 51வது சங்கீதத்தை பார்க்குறான். ஆனால் தாவீதினுடைய பாவத்தின் விளைவை, தாவீது நிச்சயம் மனம் திரும்பிட்டார் 51வது சங்கீதத்தில், ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் அறுக்க வேண்டியதாயிடுச்சு. தன்னுடைய சொந்த மகன், தன்னுடைய சொந்த மகளோடு கூட பாவம் செய்த காரியம். பல காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம வந்து பாவத்தை குறித்து ரொம்ப பயப்படணும். அதுவே பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நாம் எதை விதைக்கிறோம் அதை அறுக்க வேண்டியது. ஆகவே தான் நம்ம விசுவாசிகளின் பாவம் இன்னும் ரொம்ப விலைக்கரையும் செலுத்த வேண்டியது. ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் செய்கிற பாவத்தை விட விசுவாசி செய்கிற பாவம் பயங்கரமானது. சத்தியத்தை அறிந்தும் செய்கிற ஒரு காரியம் மிக கொடியது. ஆகவே தாவீதனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு பயங்கர நிலையை பார்க்குறான். அது அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அறுக்கிறாங்க, பிள்ளைகள் அறுக்கிறாங்க. சொல்லப்போனால் சாலமோனும் கூட அதை ஒரு விதத்தில் அறுத்தானே கூட சொல்லலாம். ஏன்னா சாலமோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஞானவான், அவன் அந்நிய ஸ்திரிகளின் வேதத்துக்கு புறம்ப அந்நிய ஸ்திரிகள் மோகமிச்சு கடைசியில் சாலமோன் மனம் திரும்பினார்னு வேதத்தில் எங்கேயுமே கூட இல்லைங்க சொல்ல. ஒரே ஒரு இடத்துல தான் பிரசங்கி பார்க்க நான் ராஜாவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லப்படுதே ஒழிய, வேறு இடத்துல தாவீது சாலமோன் மனம் திரும்பினார்னு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. அவர் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். விசுவாசியின் பாவம் இன்னும் கொடியதுங்க. பாவத்தை குறித்து நம்ம தெளிவாக இன்னும் நம்ம சபைகளில் அதிகமாக போதிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் தேவனுடைய பிள்ளை, அவனை பாதிக்காதுன்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க. ஆகவே நாம் சுவேத சத்தியத்தின் அடிப்படையில் தெளிவாய் நம்ம போக வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேறு ஏதாவது கேள்வி, பரவாயில்ல, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குமான தேசிய கேளுங்க பிரதர்ஸ். ஒரு உடல் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட கேள்வி தேவனுடைய சொல்லுங்க, சொல்லுங்க ப்ளீஸ். இது வந்து ஐயா பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆண்டவர் வந்து எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வராரு, ஓரே என்கிற அந்த அடி மலை அடிவாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு, நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. இது தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம், ஒரு இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொள்றாரு, ஆண்டவர் கொண்டு வராரு. அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த சட்டங்களை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சாபங்கள் ரெண்டு வகையா இருக்கு. இது மனிதனுடைய உத்தரவாதம். ஆமா, இப்ப வந்து நீங்க பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் என்பது ஆண்டவர் கொடுத்த, இன்னொன்னு சொல்லிடுங்க, இது புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை புதிய உடன்படிக்கின் அர்த்தத்தினாலே நம்ம தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எபேசியர் 1:4 இப்ப மனிதனுடைய உத்தரவாதம் வந்து பரிசுத்தமாகுதல் தானங்க. இப்போ வந்து நீங்க பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக தேவன் வந்து உடன்படிக்கை என்ற காரியத்தை வேதத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த இஸ்ரேல் மக்களை நாம் பார்க்கும் பொழுது 400 ஆண்டுகள் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்ததுனால அவளுக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாத போயிடுச்சு. ஏன்னா 400 ஆண்டுகள் பல சந்ததிகள் கடந்து போயிடுச்சு. யாக்கோபு ஆபிரகாமுடைய அந்த இதெல்லாமே கம்ப்ளீட்டாக போன பின்னால் அவர்களை சீனாய் மலையில் கொண்டு வந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் என்பது எந்த ஒரு மனிதனும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்பதை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார். இது வந்து என்னன்னு சொன்னால், முதலாவது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய அளவுகள் என்ன என்பதை குறித்து இந்த நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தில் இந்த கட்டளை பார்க்கும் பொழுது ஒரு வேறே தேவனுடைய இருக்கக்கூடாது, மற்ற காரியங்கள் பல காரியங்களை குறித்து அவர் தெளிவாய் போதிக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடிவதில்லை. ஏன்னு கேட்டால் நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் முழுமையாக கை கொள்வது என்பது கூடாத காரியம். ஒரு காரியத்தில்
தவறினாலும் கூட முழு காரியத்தில் தவறிப்பது. அப்போ ஏன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய அளவு என்ன என்பதையும், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் யார் என்பதை விளங்கி கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், நியாயப்பிரமாணம் நம்மை இந்த கிருபையின் சத்திய இந்த கிருபைக்கு நேராக வழிநடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. அதாவது என்னால் முடியாது, அந்த நியாயப்பிரமாணத்தின் பிரதிபலிப்பை தான் நம்ம ரோமருக்கு நிறுவத்தில் பார்க்குறோம். பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. இப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். சபை என்பது அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. இப்போது நீங்கள் சில இடங்களில் பார்ப்பீர்களானால், இந்த இஸ்ரவேல் மக்களினுடைய அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு அதிகமாய் யூடியூப்லேயும் மற்ற காரியங்கள் போதிக்கப்படுகிறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த மாம்ச பிரகாரமான யூதன் யூதன் அல்ல, ஆபிரகாமின் சந்ததி, விசுவாசத்தின் சந்ததி. இப்போ பழைய ஏற்பாட்டிலும் கூட இப்போது எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, வரப்போகிற மேசியாவை. இப்போ பழைய ஏற்பாட்டில் இப்போ ஏசாயின் புத்தகத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஏசா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து 53 அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்படவில்லை. அவள் ரட்சிக்கப்பட்டது எதன் மூலமாகன்னு சொன்னால், வரப்போகிற மேசியாவை நோக்கி பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோன்னா, வந்த மேசியாவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுகிறோம். அவை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இயேசுவின் புதிய பிரமாணத்தின் மூலமாக மாத்திரமே ரட்சிக்க. பழைய உடன்படிக்கை என்பதை குறித்து நான் ஒருவேளை ஆண்டவர் சித்தமான அடுத்த வாரத்தில் இதற்கு தெளிவாக நான் இந்த பழைய உடன்படிக்கை என்பது என்ன, புதிய உடன்படிக்கை என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை கூட நான் சொல்லும்படியாக யோசிக்கிறேன். ஆகவே இந்த பழைய உடன்படிக்கை என்பது ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களோடு செய்த ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை முழுமையாக அந்த மக்கள் கைகொள்ளவும் இல்லை, கைகொள்ள முடியாது. ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தமானவர் என்பதை குறித்தும், ஆண்டவரிடத்தில் அவர்கள் நெருங்க வேண்டுமானால் இந்த முழு உடன்படிக்கையை கைகொண்டால் மாத்திரமே நெருங்க முடியும் என்பதையும், இப்படி ஆண்டவர் பல காரியங்களை உட்படுத்திய விதத்தில் தான் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பின் மூலமாக, அவருடைய பலியின் மூலமாக, கிருபையாக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இது இலவசம், இதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து கிரியையினால், கிரியையின் மூலமாக அவர் செய்த, நீ திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இது வந்து விசுவாசத்தின் மூலமாக. அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் செய்யும்படியான கிரியையின் மூலமாக அந்த நீதிமானாக்கப்படுதலின் வழிமுறையை அவர்கள் தாமே பின்பற்றி சார்ந்து வாழுகிற ஒரு காரியமாக அது இருந்தது. ஆனால் அதனால் ஒருவரும் நீதிமானாகவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் விசுவாசத்தின் அடிப்படையில், அதாவது நமக்கு செய்து முடித்த கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக, அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக அவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார், அனுப்பப்படுவார் என்பதை பழைய ஏற்பாட்டில் முற்றிலுமாக நம்ம பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாடு வந்து முற்றிலுமாக இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசினாலும், புதிய ஏற்பாட்டினுடைய அந்த இரட்சிப்பின் வழியின் மூலமாகத்தான் இரட்சிப்புங்கிறதையும் கூடவே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மோசே சொல்கிறார், இன்னொரு தீர்க்கசி வருவார், ஏசாயா 53 பார்க்குறோம், அவர் எங்கே பிறப்பார். இதை குறித்து எல்லாம் பழைய ஏற்பாடு முழுமையாக அந்த இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து, பலியை குறித்து நாம் பார்க்கும்பொழுது நிழலாட்டமாய் நாம் பார்க்குறோம். பலிமுறையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அந்த உள்ளடக்கிய காரியமே வரப்போகிற மேசியா பலியாக அவர் செலுத்தப்பட போகிறார் என்பதை குறித்த அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆண்டவர் பலி செலுத்தும் முறையை அங்கு உட்படுத்தினதை நாம் பார்க்குறோம். அந்த இரத்தம்
சிந்தப்படுதலை குறித்து பார்க்குறோம். பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தோடு கூட சரி, அல்லது அந்த பலி செலுத்த முறை எல்லாம் வரப்போகிற மேசியாவை நமக்கு சுட்டி காட்டும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம். அந்த யூத நாட்களில் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் தங்களுடைய சுய நீதியினால் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதையும், நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியாது என்பதையும், அவர்களுக்கும் நிழலாட்டமாய் பலியின் மூலமாகத்தான் மீட்புங்கிற ஒரு நிழலாட்டமாய், இட்ஸ் எ ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த நிழல் நிஜமாகிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய மக்களுக்காக அவர் தம்முடைய மக்களின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், அவளுக்காக அங்கே மரித்தார். சொல்லப்போனால் இந்த எனக்கு என்னுடைய ஸ்தானத்தில், ஹி டைட் இன் மை பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் தான் கிருபையின் சத்தியத்தில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மை என்னென்னா, இயேசு, அதாவது ஆர்மீனிய சத்தியத்தில் என்ன சொல்லுதுன்னா, இயேசு எல்லாருக்காக மரித்தார், அதில் நான் எடுத்துக்கொண்டேன், அந்த ரட்சிப்பை நான் எடுத்துக்கொண்டேன்னு அவங்க போதிக்கிறாங்க. எல்லாருக்காக மறித்து ரட்சிப்பை அவர் வச்சிட்டார், அந்த ரட்சிப்பை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்மீனிய சத்தியத்தினுடைய போதனை. நான் கிருபையின் சத்தியத்தின் போதனை என்ன சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹீ டைட் ஃபார் மீ. என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தினுடைய மேன்மை அறிந்து கொண்ட ஒரு அறிவுக்கு என்னை வழிநடத்தின ஒரே ஒரு காரியம் இதுதான். அதாவது ஆண்டவருடைய அந்த சிலுவையின் மரணம் என்பது ஒரு பாவியை முழுமையாக, கம்ப்ளீட் ரிடம்ஷன், அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்குறோம், மீட்பை குறித்து பார்க்க போகிறோம், பல காரியங்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஆகவே எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில், ஹி டைட் இன் மை பிளேஸ், அவர் என்னுடைய இடத்துல மரித்தார், நான் தான் அந்த இடத்துல சிலுவை மரிக்கணும், அவர் என்னுடைய இடத்துல அவர் மரித்தார், என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார், ஆகவே அவருக்கு தண்டனை எனக்கு மீட்பு. அதே சமயத்தில் அவர் என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரித்து அவர் பரிகரித்தவராக உயிர்த்தெழுந்தார். அதோடு கூட பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாதான் ஆண்டவருக்கு முன்பாக நான் நீதிமானாக நிற்க முடியும் என்ற அந்த காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றான்னா, எனக்கு பதிலாளியாக அதே நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார், இன் மை பிளேஸ். அதாவது எனக்குரிய தண்டனை நீக்கிட்டார். ஆனால் அது மட்டும் போதாது நான் மோட்ச ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. தண்டனை நீக்கப்பட்டது, ஆனால் மோட்ச ராஜ்யத்துக்கு போகணும்னு எனக்கு நீதி தேவை. அந்த நீதி என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகவே தான் அந்த நியாயப்பிரமாணத்தை, அதான் இயேசு சொன்னார், நான் அழிக்கவில்லை நிறைவேற்றவே வந்தேன். ஆகவே அந்த நியாயப்பிரமாணத்தை எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் அவர் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றி அந்த நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அதை நம்ம பார்க்குறோம். அதாவது என் பாவத்தை மன்னித்து பரிகரித்தது மாத்திரமல்ல, என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், நீதியின் சால்வை, ரட்சிப்பின் சால்வையை தரித்திருக்கிறார். பிதாவின் பார்வையில் என்னுடைய பாவமெல்லாம் நீக்கப்பட்டது, நான் நீதிமானாக கருதப்படுகிறேன். அதான் நீதிமானாக்கப்படுதல் என்ற ஒரு ஆழமான ஒரு சத்தியம். ஆகவே கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக மாத்திரம்தான் நான் நீதிமானாக்கப்பட முடியும். என்னுடைய சொந்த நிற்கிறையினால் நீதிமானாக்கப்பட முடியாது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட முடியாது. ஆகவே இந்த காரியத்தை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியாத ஒரு காரியம். அதாவது பழைய ஏற்பாடு, ஆகவே புதிய ஏற்பாடு. இப்போது யூதர்கள் பற்றி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கும் இந்த யூத ராஜ்யத்தை குறித்து பல காரியங்களெல்லாம் நீ வீட்டில் பேச பார்க்குறோம். யூதர்கள் மறுபடியுமாக இந்த சில பல காரியங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் யூதர்கள், மெய்யான யூதர்கள் யாருன்னா, ஆபிரகாமின் சந்ததி. இப்போ இப்போ தெளிவாக சொல்லுகிறது, ஈசாக்கின் சந்ததி தான் மெய்யான யூதர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். எல்லாரும் மாம்ச பிரகாரமான யூதர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. இன்றைக்கி இஸ்ரேல் இருக்குன்னா பயங்கரமாக, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் அவங்க ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பாலஸ்டீனில் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க தான். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையான விதத்தில் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஈசாக்கின் வழியாய் விசுவாசத்தின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி எதுவோ
ஆபிரகாமின் பிள்ளைகள் யார்? நீங்களும் நானும் தான். விசுவாசிக்கிற நம்ம தான் ஆபிரகாமின் சந்ததி. அவை யூதர்கள் யூதர்கள் அல்ல. ஆகவே அந்த உடன்படிக்கை என்பது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார் இல்லைங்களா ஆண்டவர், அதுதான் அவருடைய சந்ததி என்பது சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னா நீங்களும் நானும் தான். அந்த உடன்படிக்கையை தான் ஆண்டவர் இன்னைக்கும் நிறைவேற்றி வருகிறார். அவருடைய அந்த உடன்படிக்கை நிறைவேறுதல் அவருடைய வருகை மட்டுமாக நிறைவேறும். இதை குறித்த சில காரியங்களை வந்து நம்ம அது பிறகு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்முடைய அட்டண்டன்ஸ்குள்ளே போயிடலாம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து இந்த நீங்கள் நான் சொல்கிற சத்தியத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசித்து பாருங்கள். ஏன்னா தயவுசெய்து இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். அது இல்லாததுனால இன்றைக்கு பல விதமான பிரச்சனைகளை நாம் பார்க்குறோம். விசுவாசத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சீர்திருத்த சத்தியம் குறைவானதல்ல, சீர்திருத்த சத்தியமானது இதுதான் சத்தியம், இதை தவிர வேறு சத்தியம் இல்லை. அதாவது இது தனி இல்லை, வேதம் போதிக்கிறது இதுதான். ஆனால் நம்முடைய குறைபாடுகளை நம்ம சரிபடுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஆவிக்குரிய உத்தரவாதம்னா நான் ஜெபிக்காமலே வாழ்ந்துட்டுருமுன்னா அது தப்பு. நான் ஆவியானுடைய துணையை தேடணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும், என்கிட்ட வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வேதத்தை பற்றி கொள்ளணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையில் நான் உழைக்கணும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து உத்தரவாதத்தில் நம்ம தவறி போகும் பொழுது அதில் நம்ம எவ்வளோ காரியங்களில் தவறி கொண்டிருக்கிறோம். நம்மளே நம்ம நிறைய மனம் திரும்ப வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய நம்ம வந்து சரியாக மனம் திரும்பணும். ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் சரியில்லையே, நான் இப்படியெல்லாம் வாழ்கிறேனே அப்படின்றதை குறித்து நம்ம தயவுசெய்து மனம் திரும்புவது மிக அவசியமான ஒரு காரியம். அவே நம்முடைய அட்டண்டன்ஸ்குள்ள நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். பிரதர் அருள்நேசன் இருக்கீங்களா? அருள்நேசன் பாஸ்டர் இருக்கோம் பாஸ்டர். ஆ ரைட் அருள்நேசன், தேங்க் யூ. பாபு பால் பிரதர் செங்கல்பட். ஆமாங்க ஐயா, இருக்க ஐயா, ரெண்டு பேருங்க ஐயா, செந்தமிச்செல்வி பாபுங்க ஐயா. ஆ ரைட் பிரதர், தேங்க் யூ, தேங்க் யூ. கூடவே இருக்கு ரைட்டுங்க 103. ஆமா, தேங்க் யூ, தேங்க் யூ பிரதர்.